இந்த பதிவு வந்து சொரி மூஞ்சி சூர்யாவுக்கு தான். ஏண்டி சொரி மூஞ்சி சூர்யா, சூனியக்கார ஆயா மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு. பிப்ரவரி 14 வருது, என் கூட டூயட் போடுங்க, யார் யாரெல்லாம் என் கூட வரீங்க, நான் அவங்க கூட டின்னர் சாப்பிடுவேன், ஐ லவ் யூன்னு சொல்லணுமா உனக்கு? தூ கர்மம் பிடிச்ச நாய, நீ தான் ஒரு ஐட்டோன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எவன் வந்து உன்ட்டு ஐ லவ் யூ சொல்லுவான்? எவனாவது உன் ஜொல்லு வலிஞ்சவன், எவனாவது ஃப்ரீயாக படம் பார்க்குறவன் தான் உன்ட்டு ஐ லவ் யூ சொல்லுவான். அவனை வேணால் கூட்டு சுத்து, சரியா? ஓவராக பில்டப் பண்ணாது. அப்படி தான் டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்ஷன்ஸ் வரவங்களுக்கு இது பண்ணுற, அது பண்ண உனக்கு வெக்கமாக இல்லை? நீ பொம்பளை தானே, உங்ககிட்ட யார் யாரோ கேட்குறாளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தனிப்பட்ட நம்பர் கொடு, உன் ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு டிப்ஸு சொல்லு. அதை விட்டு பப்ளிக்கில் வந்து சொல்கிற இது வைங்க அது வைங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாத்தம் பிடிச்சவில்லை. உனக்கு தாண்டி அதெல்லாம் தேவைப்படும் வாசனையாக, எங்களுக்கு தேவையில்லை, சரியா? என்னோட இந்த ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. கேழ மூஞ்சி கேழட்டு நாய, போ உன் பசங்களை உட்கார வச்சு சொல்லு. என்னையை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிற அளவுக்கு பொண்டாட்டியை தவிர நான் எவ்வளையுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு வனவாசம் போன ராமனும் இல்லை, தான் புருஷனை தவிர எவனையும் நிமிந்து கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மதுரையை எரிச்ச கண்ணகியும் யாரும் இங்கே இல்லை. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னையை பேச மொத்தத்தில் யாருக்கு எந்த தகுதியும் இல்லை, சரியா? அதனால் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் வந்து சூர்யாவோட சந்தோஷம் மட்டும்தான், ஆடுறனா பாடுறனா சந்தோஷமாக இருக்கணும், அதோட சரி. நீ என்ன வேணாலும் கழுவி ஊற்று, டிக்டாக் வராங்க முன்னாடி வெக்கம் மாடாம் சூடு சூடனை எல்லாம் இருந்துச்சு. என்றைக்கு உங்களே பார்த்தனோ அப்படியே காற்று எம்புக்கிட்டு வீசிருச்சு. அதனால் உசு பேத்துறவண்ட உம்மனும் கடுப்பு பேத்துறவண்ட கம்மனு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, நான் அதே மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்க போகிறேன். கே சூர்யா தேவடியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ராமனும் இருக்கான் கண்ணகியும் இருக்காங்க, உன்ன மாதிரி தேவடியத்தனம் பண்ணால் கேட்டால் கெட்டவ தான்டி. ஏன்னா கெட்டவளை போய் கேட்டால் என்னாகும்? உன்ன மாதிரி தேவடி ஆளுங்களெல்லாம் இருக்கிற பொம்பளைகளை கண்ணகியான்னு கேட்குறியா? ஏண்டி சூர்யா, நீ ஆம்பளைங்களுக்கு சட்டி பனியனு போட்டுட்டு வராங்க அவசியமாக அது தெரியலையான்றிய, ஆம்பளைங்க 10 வீடு ஏறி இறங்கணுமா? நீ ஒரு வீட்டுக்கு போனால் உன் மானம் என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? ஏண்டி நீ எல்லாம் வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன், சரியா? ஏதோ இப்போ சரி, ஏதோ பேட்டி கொடுத்து அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்ன, அசிங்கமாக நீயே உன் வயலை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கணுமா இல்லையா? ம், அப்போ உனக்கெல்லாம் கொழுப்பு தானே? ம், என்ன பண்ண அழகாக வந்து கீழே வந்து வச்சு வீடியோ எடுத்திருக்கேன், பனியனில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்படி இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டீங்கன்னா நல்லா தெரியும், உனக்கு ஃபேன்ஸ் விவர்ஸ் லைக்கு அண்ட் கஸ்டமர் கூட அதிகம் வரலாம். கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டு பண்ணுங்க, முடிஞ்சா அதையும் கூட கழட்டி வச்சுட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். செருப்பு பிஞ்சிடும் நாயே, டிக்டாக் ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு பாக்குது, எப்படித்தான் இப்படி வீடியோ? உன் மகன் கூட தான் பண்ற, ஒரு தராதாரம் இல்ல, உன் மகன் 2 பேர்த்து கூட பண்ற, உன் மகன் மாதிரி பிள்ளைகள உள்ள இருக்கணும் யோசிக்க மாட்டியா? விசம அவுத்து போட்டு பண்ணலாம், நீ அப்படியே துண்டா கழட்டிட்டு அடியில வச்சு பண்ணு, கரெக்டா இருக்கும். உள்ள யார் என் சிஸ்டர் என்ன மதர்ஸ் யார் இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், நீ மன்னிச்சுக்கோங்க. அவ பண்றதை நீங்களே வீடியோ பாருங்க, நான் பேசுறது தப்பா ரைட்டான்னு தெரியும். ஒரு விஷயம் சொல்லவா, சூர்யா செருப்புக்கு கொடுக்கற வியூவர்ஸும் சூர்யா செருப்புக்கு போடுற லைக்களையும் 1% வாங்க பக்கே இல்லாதவெல்லாம் இல்லாதவெல்லாம் என்னைய பேச எந்த தகுதியும் இல்லை. சூர்யா ஆட்டம் அப்படி தொப்புல காட்டியும் தொடைய காட்டியும் இடுப்ப காட்டியும் அடுத்தவங்க கூட கட்டி புடிச்சுக்கிட்டு ஆடுறதா லைக் வாங்கணும்னா அப்படிப்பட்ட மயிறு லைக் இங்க யாருக்கும் தேவையே இல்லை. நீ வேணா அதை வச்சு கட்டிக்கிட்டு அழுகு. ஹாய், 1 நிமிஷம் தள்ளிடாதீங்க, டிக்டாக் பண்ணி காலை வணக்கம். யாருக்கு இந்த பதிவுனா, இந்த சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணி சில நாதாரிங்க பேசி நிக்குது, அதுல இந்த சௌந்தர்யா வசன்ட்டு ஒண்ணு சொல்லி சுந்தரியா அந்த சூர்யா கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க எல்லாம் ஏன்டா பேசினீங்கன்ட்டு, அது 1/2 கிலோ பஞ்சு வாங்கிந்தது எல்லாரும் வச்சு அடிச்சுக்கோங்க பேசுறவங்க எல்லாம் சொல்லிச்சு. நீ பஞ்சுதான் வாங்கி தருவ, நாங்க பேசக்கூடாது பாக்குறோம், ஏன்னா எங்களெல்லாம் நிறைய பேர் நல்லவங்க ஃபாலோவர்ஸ்ல இருக்காங்க, அதனால அசிங்கமா பேசக்கூடாது பாக்குறேன். நீ பஞ்சுதான் வாங்கி தருவ, எங்க கிட்டே இருக்குது, உனக்கு வச்சு அடிச்சா வச்சுக்க நசி ஆயிடுவேன், ஓகேவா? பார்த்து பேசு, அவளுக்கு அவ என்ன தானே, நீ எப்படி இருப்ப? இந்த பதிவு டிக்டாக்ல இருக்க அனைவருக்கும் தான், ஒரு சிலருக்கு தான், அந்த செருப்புக்கு லைக் போட்டாங்க பார், அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா கேவலம் நீங்கள் செருப்புக்கே லைக் போட்டிருக்கீங்களே, இப்போ வேறவங்க கூட டூயிட் போட்டு ஐ லவ் யூ சொல்ல சொல்லியிருக்காங்க, டின்னருக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க, போய் சந்தோஷமாக சாப்பிட்டு வரவங்களோ. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் வெக்கம் மானம் சூடு சொரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா? எதுவும் கிடையாதான்னு
பிப்ரவரி வந்து 14 உனக்கு ஐ லவ் சொன்னா அவனை வந்து செலெக்ஷன் பண்ணி நீ டின்னர் வாங்கி குடிப்பியா, அவனுக்கு டின்னர் நீ வாங்கி குடிப்பா, நீ வந்து புடுங்குவியா, அவன் கூட வந்து டின்னர் சாப்பிட்டான் மணந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னென்னு கேட்டால் 14 லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து உங்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி நான் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டூ இட் போட்டு மேலே சூர்யா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி போடுங்க. கண்டிப்பாக உங்களை ஒருத்தரை செலக்ட் பண்ணி உங்கள் கூட நான் டின்னர் சாப்பிட்றேன். ஓகே. தமிழ்நாட்டில் ரேப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து 195,000 பேர். அந்த சூர்யா முன்னன் நாயை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு நாய் காமுகந்தான். அதனால் பெண் பிள்ளை பெற்றவர்கள் அனைவருமே வந்து குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துங்க. இது என்னோட வணக்கம் சூர்யா. ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாள பெரியா ராமன், அந்த மாதிரி பார்த்து கற்றுக்க நீ எல்லாம். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளம் நீங்கள் தான். பேச்சில் கண்ணியம் வேணும், கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்குங்க. நினைச்சிருக்க முடியாது இப்படியெல்லாம். டிக்டாக் விட்டு சூர்யாவை தூக்குங்க. எல்லா டிக்டாக்ல உள்ளவங்க எல்லாமே பார்த்து டிக்டாக் விட்டு முதல்ல தூக்குங்க. என்ன சும்மா தேவையில்லாமல் சூர்யா அப்படி இப்படி எல்லாம் நீங்களே வந்து உஸ்பேத்து அவளை வந்து மெஜார்ட் பண்ணி விட்டீங்க. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? ஒன்று